வணக்கம். நமது முன்னோர்கள் அதிகாலையில் எழும் பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். நாள் முழுவதும் செய்யும் வேலையை ஆற்றலோடு செய்வதற்கு இந்த அதிகாலை விழிப்பு அவர்களுக்கு உதவியது. அதிகாலை எழுவது என்பது உடல் ஆரோக்கியத்தின் முதல் பகுதி. காலையில் எழும்போதே அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகள் குறித்து மனதில் திட்டமிட்டு கொண்டு எந்தவிதமான டென்ஷனும் இல்லாமல் இயல்பாக இருக்க வேண்டும். அதிலும் உடல் வலி இல்லாமல் சுறுசுறுப்பான உடலும் மனமும் இருந்தால் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படியெனில் அதிகாலை எழுந்தால் ஆரோக்கியம் தானாக கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்க கூடாது. காலையில் எழுந்து சுத்தமான காற்றை சுவாசித்து தொடங்கும் வேலையும் முக்கியம். அதற்குத்தான் பிரம்ம முகூர்த்தம் என்ற நேரம் ஒன்று உள்ளது. இது 1.5 மணி நேரத்தை உள்ளடக்கியது. சூரியன் உதிப்பதற்கு 90 நிமிடங்களுக்கு முந்தைய காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. சூரியன் 6 மணிக்கு உதிப்பதாக இருந்தால் அன்றைய தினம் 4.5 மணிக்கு பிரம்ம முகூர்த்த காலம் என்று சொல்லலாம். இது தினமும் சிறிது கால அளவில் மாறுபடலாம். ஆனால் இது 4 முதல் 6 வரையிலான காலம் என்று சொல்லலாம். இந்த நேரத்துக்குள் நல்ல பிராண சக்தியை நாம் பெற்றுவிட வேண்டும். இதை தூங்கும் போது பெற முடியாது. கண் விழித்த பிறகுதான் இந்த சக்தியை நம் உடலால் பெற முடியும். உடலில் நுரையீரலில் சுத்தமான காற்றை நிரப்ப வேண்டும். இதற்கு புத்துணர்ச்சி தரும் மூச்சு பயிற்சியை செய்ய வேண்டும். இதனால் உடலில் ஆற்றல் பரவ தொடங்கும். நமது உடலில் இதயம் துடிப்பதற்கும் நரம்புகள் அதனுடைய பணியை செய்வதற்கும் மூளையின் பணி வலிமையாக இருக்க அதற்கான ஆற்றல் அதிகாலை வேளையில் தான் கிடைக்கும். காலையில் செய்யும் உடற்பயிற்சியின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களை அதற்கு பிறகு எப்போது எவ்வளவு நேரம் செய்தாலும் பலனளிக்காது. அதே போல் காலையில் எழுந்து மூச்சு பயிற்சி செய்து உடலில் பிராணசக்தி நிரப்பும் போது அதற்கு பிறகு எப்போது இந்த பயிற்சியை செய்தாலும் அதற்கு இணையான பலன் கிடைக்காது. இந்த ஆற்றலானது உடலுக்கும் மனதுக்கும் நல்ல பலன்களை அளிக்கிறது. மனதை உற்சாகமாக வைத்திருக்க செய்கிறது. எந்த ஒரு செயலையும் சீர்தூக்கி பார்க்க உதவுகிறது. அறிவாற்றலுடன் நாள் முழுக்க திறம்பட செய்ய மூளை உதவுகிறது. பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் இரண்டுக்கும் பொதுவான விஷயங்கள் என ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து செய்யும் போது எல்லாவற்றையும் திறம்பட கையாள முடியும். அதிகாலை எழுவது என்பது உடல் சுத்தம் செய்யவும் எளிதான விஷயமாக இருக்கிறது. உடலில் தங்கியிருக்கும் நச்சுக்கள் முழுமையாக வெளியேறும். இதனால் ஆரோக்கியமான பசி உணர்வு இருக்கும். ஆனால் நேரம் கடந்து நீங்கள் மலம் கழிக்கும் போது உடலில் கழிவுகளில் இருந்து மீண்டும் சத்து உறிஞ்சப்படும். இதனால் உடலில் கழிவுகள் தேங்கி இருக்கவே செய்யும். இந்த கழிவுகள் சிறிது சிறிதாக உடலில் சேர்ந்துவிடும். இது ஆண்டு கணக்கில் சேரும்போது உடல் உபாதைகள் எளிதாக வரக்கூடும். மேலும் காலையில் எழுவதால் அன்றைய வேலைகளை சிறப்பாக திட்டமிட முடியும். இந்த நேரத்தில் இயல்பாகவே உடலுக்கு ஆற்றல் பன்மடங்கு பெருகக்கூடும். எல்லாம் சரி, ஆனால் காலையில் சீக்கிரம் எழ முடியவே மாட்டேங்குதே என்று புலம்புபவர்கள் இரவு உணவை சீக்கிரம் முடித்துவிட்டு தூங்கும்போது மறுநாள் உடல் சோர்வு இருக்காது. முதல் நாள் மாலை 6 முதல் 9 மணி வரை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் மறுநாள் காலை 6 முதல் இரவு 9 மணி வரை உங்கள் உடல் உற்சாகமாக இருக்கும். அதோடு இரவு உணவு பெரும்பாலும் பழங்களாக இருக்க வேண்டும். சமைத்த உணவு குறைத்து எடுத்துக்கொள்வது நல்லது. தொடர்ந்து ஒரு வாரம் இதை கடைபிடித்தால் பின்பு காலை எழுவது உங்களுக்கு சிரமமாக இருக்காது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அதிகாலையில் எழும் பழக்கத்தை முயற்சித்து பாருங்கள். நல்ல பலனை அடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.